சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்கு இந்த கைதை எதிர்த்து ஜார்க்கண்ட் நீதிமன்றத்துல அவர் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு இன்று காலை மணிக்கு விசாரணைக்கு வருது ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸோட கூட்டணி அமைத்து ஆட்சி நடத்துறாங்க இந்த மாநிலத்தோட முதல்வரா ஹேமந்த் சோரன் இருக்காரு சட்டவிரோதமா அவர் சுரங்கத்தை குத்தகை கெடுத்ததாவும் அது மூலமா பண பலன்கள் அடைஞ்சதாவும் அமலாக்கத்துறை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கு

அமைச்சர் ஆஜராகி கேள்விக்கு பதிலளித்தாரு சோமன் இந்த நிலையில கடந்த இருபதாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆஜராகி கேள்விகளுக்கு ஹேமந்த் சோரன் பதில் அளித்தார் தொடர்ந்து கடந்த இருபத்தி தேதி டெல்லியில உள்ள அவருடைய இல்லத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர்னு சோதனை மேற்கொண்டாங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த போதிலும் அதிரடியா சோதனை மேற்கொண்டதோட பின்னணியில அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினர் விமர்சிச்சாங்க இந்த சோதனையில பி எம் டபிள்யூ சொகுசு கார் முப்பத்தி ஆறு லட்சம் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது இதோட தொடர்ச்சியா நேற்றும் அதிகாரிகள் ராஞ்சியில உள்ள சோரன் இல்லத்துல வைத்து அவர்கிட்ட ஏழு மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க இந்த விசாரணைக்கு குடுக்கீடு ஏற்பட கூடாதுங்கிறதுக்காக அவருடைய இல்லத்தை சுத்தி நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டது இது எல்லாமே விரைவிலேயே சோரன் கைது செய்யப்படலாம் அப்படிங்கறத காட்டுறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருந்தாங்க அமலாக்கத்துறையோட அதிர்ச்சி அடைந்த சோரன் டெல்லியில உள்ள தன்னுடைய வீட்டுல

காலை பத்து முப்பது மணிக்கு விசாரணைக்கு வருது விசாரணையோட முடிவில் வழக்கோட அடுத்த கட்ட நகர்வு குறித்து தெரிய வரும்